வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் உடைமை சார்பாக நான் உங்கள் இசகி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலாறு பாடத்தில் மிஸ் பண்ண கூடாத பகுதிகள் எது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் நம்ம அப்கமிங் எக்ஸாம், நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக தயார்படுத்திட்டு இருப்போம். நமக்கு அதிகமாக கேள்விகள் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை எடுத்துட்டோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் எடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு மூணு டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் வரலாறு பண்பாடு. அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 தமிழ்நாடு வரலாறு மரபு மற்றும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 7 இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, சரிங்களா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை. ஸோ டோட்டலாக நம்ம ஜிஎஸ் சிலபஸ்ஸு டோட்டல் நமக்கு வந்து பார்த்தோம்னா, அது யூனிட் ஒன்றில் ஆரம்பித்து நமக்கு தெரியும், யூனிட் 10 வரைக்கும் மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது ஜெண்டர் ஸ்டடீஸ் குரூப் 4 சிலபஸ்ல. அதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் நமக்கு யூனிட் 10 மட்டும் நமக்கு மேக்ஸ் ரிவைனிங் நமக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் 9 யூனிட்ஸ் இருக்கு. மொத்தம் இந்த டோட்டலா ஜெனரல் ஸ்டடீஸ்ல மேக்ஸ் தவிர ரிமைனிங் உள்ள இந்த 9 யூனிட்ஸ்ல ஒரு 3 யூனிட் ஹிஸ்டரி பேஸ் பண்ண யூனிட், சரிங்களா, ஹிஸ்டரி பேஸ் பண்ண யூனிட். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4 பொறுத்தவரை பார்த்தோம்னா, இதில் நமக்கு என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும், அது எவ்வளோலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் யூனிட் 4 பார்த்தோம்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்த யூனிட்டில் டோட்டலாக நமக்கு எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 9 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர், சரியா, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக இந்த யூனிட் 4 மட்டும் 9 க்வெஸ்சன் கடைசி நடந்த குரூப் 4 தேர்வில் கேட்ட கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, அது வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் சொசைட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த யூனிட்லேருந்து நமக்கு டோட்டலாக எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 8 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் 4 இருந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு 9 க்வெஸ்சனு, அதுக்கப்புறம் யூனிட் 8 ஒரு 8 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம் யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து நமக்கு எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஒரு 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 4 க்வெஸ்சன். இது எல்லாமே 2022 நடைபெற்ற குரூப் 4 க்வெஸ்சன் பேப்பருக்காக கேட்ட க்வெஸ்சன் பேப்பருடைய அனலைஸ் தாங்க இது. ஸோ இதில் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அவன் பாருங்க கிட்டத்தட்ட. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 21 க்வெஸ்சன், சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 21 க்வெஸ்சன் வந்து இதுலேருந்து நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகேவா பாருங்கள். ஸோ டோட்டலாக ஒரு 21 க்வெஸ்சன் இந்த 3 ஏரியாவிலேருந்து நமக்கு ஒரு 21 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி மட்டும். அவன் பாருங்க, ஹிஸ்ட்ரி மட்டும் 21 க்வெஸ்சன், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், 100 மார்க்கு நமக்கு லாங்குவேஜ் வரும், தமிழ் ஒரு 100 மார்க்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம், தமிழ் ஒரு 100 மார்க்கு. ஸோ ரிமைனிங் பாருங்கள், தமிழில் ஒரு 100 மார்க்கு, அதுக்கு 100 மார்க் மீன்ஸ் 100 க்வெஸ்சன் தமிழில். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ், மேக்ஸில் ஒரு 25 க்வெஸ்சன், ஓவரால் நமக்கு 200 க்வெஸ்சன் கிடைச்சாங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 200 க்வெஸ்சன்ஸில் 75 க்வெஸ்சன் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் கேட்குறாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு 9 யூனிட் நம்ம படிப்போம். அது யூனிட் 1 என்ன அப்படின்னா சயின்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ஜாக்ரஃபி, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 9 டாப்பிக் நம்ம படிக்கிறோம். அப்ப 9 டாபிக் படிச்சா மட்டும்தான் நம்மளால 75 க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ இதுல பாருங்க, இந்த 75 க்வெஸ்சன்ல 21 க்வெஸ்சன், அதாவது 75 21 கேள்வி ஹிஸ்டரி மட்டும் படிச்சாலே வாங்கிடலாம். அப்ப 75 21 பாருங்க எவ்வளவு கேள்வி ஹிஸ்டரி வந்து கேட்கறாங்க பாருங்க. அப்போ மிஸ் பண்ண கூடாத ஒரு பாடம் ஹிஸ்டரி. ஸோ இந்த ஹிஸ்டரி டாபிக்ல நம்ம எப்படிலாம் ஹிஸ்டரியை ப்ரிப்பேர் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்தந்த பாடங்களை படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம், எந்த சாப்டர் முக்கியமான சாப்டர், யூனிட் 4 என்னென்ன சாப்டர் என்னென்ன சிலபஸ்களுக்கு வரும், அதில் என்னென்ன பாடங்களை படிக்கணும், யூனிட் 8 அதுக்கு என்னென்ன படிக்கணும்,
கிரெட் செவனா அதுக்கு என்னென்ன படிக்கிறோம் இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வச்சுக்கிறோம் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ டோட்டலாக நம்ம வந்து மொத்தம் குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மொத்தம் ஒரு மூணு யூனிட்டு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண யூனிட்டு யூனிட் ஃபோரு அதில் வந்து ஒரு ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டு ஸோ யூனிட் எயிட்டில் ஒரு எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செவனு அதில் ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓவரால் இந்த குரூப் ஃபோரில் கடைசி நடைபெற்ற 2022 குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் பேப்பருடைய கவுண்ட் தான் இதெல்லாம். ஸோ இது நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த இதில் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கா அப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் முக்கியத்துவம் வந்து படிப்போம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் எவ்வளோ கேள்வி கேட்டால் நம்ம பார்க்க போகிறோம், இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் வச்சுக்கிறோம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்டோம், எவ்வளோ கேள்வி கேட்டாங்க நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாருங்க, வரலாறு மொத்தம் மூணு சிலபஸ் நம்ம கவர் ஆகுது ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் கவர் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இந்த யூனிட் ஃபோரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் ஃபோர் நம்ம எங்கேயே பார்த்தோம், யூனிட் ஃபோரில் எவ்வளோ கேள்வி கேட்டிருந்தாங்க, யூனிட் ஃபோரில் லாஸ்ட் அடைப்பட்ட குரூப் ஃபோரில் யூனிட் ஃபோரில் தான் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் ஃபோரில் அதிகமான கேள்வி எத்தனை கேள்வி, ஒன்பது கொஸ்டின் வந்திருக்கு சரியா. ஸோ அப்போ பாருங்க, யூனிட் ஃபோரில் ஒன்பது கொஸ்டின் வந்திருக்குங்க. இந்த ஒன்பது கொஸ்டினுக்கு நம்ம இந்த ஒன்பது கொஸ்டின் சால்வ் பண்ணணுமா, அப்போது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். எந்த டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா. சரி பாருங்க. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் ஃபோரில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இதில் ஃபஸ்ட்டு இண்டோ சோலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டருங்க. எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து ஒரு கேள்வி எப்போதுமே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா, இதில் வந்து முதமுதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது, சிந்து சமயத்தில் முதமுதலாக கண்டுபிடிக்கப்பட்ட எது பகுதி எது, ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ ஹரப்பாவை யார் கண்டுபிடிச்சா சரியா, இதில் பெரும் குளியல் குளம்னா என்ன, தானிய களஞ்சியம்னா என்ன, சிந்து சமய நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா, சிந்து சமய நாகரிக மக்களுடைய எழுத்து முறை என்ன, சிந்து சமய நாகரிக மக்களுக்கு தெரிந்த உலோகம் எது, அவங்களுடைய சமய வழிபாடு என்ன, அங்கு என்ன சிலை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி கே இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள். அப்போ சிந்து சமய நாகரிகத்தை டீட்டெயிலாக படிச்சிடணும், அதில் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம லாக் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு இண்டோ சோலி சிவிலைசேஷன் தொடர்ந்து அதுலேருந்து கேள்விகள் கேட்டே இருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து கொஸ்டின் ஏரியா இந்த யூனிட் ஃபோரில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குப்தர்கள். ஸோ குப்தர்கள் மிக முக்கியமான ஒரு சாப்டரு குப்தர்கள். ஸோ குப்தர்கள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, போன குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, போன குரூப் ஃபோரில் குப்தாஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் இருக்குது சரியா. குப்தர்கள் டீட்டெயிலாக படிச்சு பண்ணும் சரியா. இந்த நிலங்கள் வகைப்பாடு போன குரூப் ஃபோரில் கேட்டிருந்தான், நிலங்களுடைய வகைப்பாடு கேட்டிருந்தான். ஸோ அப்போ குப்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குப்தர்கள் ஆட்சி பண்ண மன்னர்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும், அவங்களுடைய பட்ட பேர்கள் படிச்சுக்கணும், அவங்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கல் தூண்கள் படிச்சுக்கணும், அவங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட நாணயங்கள் படிச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுப்பான், இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த மன்னன் யார், இந்திய நெப்போலியன் யார், சமுத்திரகுப்தர். ஸோ மகேந்திராதித்யா என்று அழைக்கப்படுவோர் யார், சக்கராதித்யர் என்று அழைக்கப்படுவோர் யார். அதே போல் நாலந்தா பல்கலைக்கழகம், இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 2019 கொஸ்டின் எடுத்து பாருங்க, இந்த கேள்வி இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார், இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. அப்போ குப்தாஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கணுங்க, அதில் எப்போதுமே எல்லா தேர்வுலையும் கேள்விகள் இருக்கு. ஸோ அப்போ குப்தர்கள் ரொம்ப முக்கியமான டாபிக்கு, போன குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி, அதுக்கு முன்னால் உள்ள குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி, அப்போ இதை படித்தா ஒரு கேள்வி கம்பல்சரி இருக்குது. ஸோ அப்போ அதை விடக்கூடாது குப்தர்கள் படிச்சோமா. அதுக்கடுத்து டெல்லி சுல்தான், இதையும் நம்மளால் விட முடியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை முழு மதிப்பெண் பெறணுமா, நம்ம ஓவரால் ஒரு 95% சாப்டர்ஸை கவர் பண்ணிடணும். அப்படின்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓவரால் மார்க் நம்ம வாங்க முடியும் சரிங்களா. அவன் பாருங்க டெல்லி சுல்தான். ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதையும் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும், டெல்லி சுல்தானும் படிச்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1206 தொடங்கி 1526 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 320 இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருக்கான். 320 இந்தியாவில் 320 இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க டெல்லி சுல்தான்கள். ஸோ அப்போ இந்த டெல்லி சுல்தான்களை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கணும். அதில் அடிமை வம்சத்தில் ஆரம்பித்து அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி, அஞ்சு மரபை பற்றியும் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். லாஸ்ட் குரூப் ஒர்க்கு முந்தின குரூப் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க, கடைசி லோடி மரபில் ஆசிரியர் கடைசி மன்னன் யார், இப்ராஹிம் லோடி கேட்டது.
அதே போல குதிப் மினார வந்து கட்டி முடிச்சது யார் கேட்டது. அதே போல அப்புறம் நிலையான நிரந்தர படை ஏற்படுத்திய சுல்தான் யார் கேட்டது. அப்புறம் நீருக்கு வரிவித்த சுல்தான் யாரு, வேலை வாய்ப்பின்மையை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கிய சுல்தான் யாரு, சரிங்களா. டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றிய சுல்தான் யாரு, முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கப்படும் சுல்தான் யார். இந்த மாதிரி டெல்லி சுல்தானேட்டில் டெல்லி சுல்தான்கள் இருந்து கேள்விகள் இல்லாத தேர்வுகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகை அந்த வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் டெல்லி சுல்தானேட், அது நம்ம படிச்சுக்கணும். அடுத்த ஒரு கேள்வி லாக் இது வந்து கம்பல்சரி இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள். இந்த முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்களும் ரொம்ப முக்கியமானதுங்க. முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், ஸோ முகல்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், முகல்ஸ் பார்த்தோம்னா டீட்டெயிலாக முகலாயர்கள் படிச்சுக்கணும். கிட்டத்தட்ட 1526 ஆண்டு தொடங்கி 1157 வரைக்கும் முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ குறிப்பாக 1526 முதலாம் பாணிபட் போரில் பாபரில் தொடங்கி 1857 ஸோ இரண்டாம் பகதூர்ஷா கடைசி முகலாய மன்னன் இரண்டாம் பகதூர்ஷா வரைக்கும் டீட்டெயிலாக நம்ம என்ன செஞ்சிடணும், முகலாயர்களை பற்றி படிச்சுக்கணும். சரியா, பாபர்ல ஆரம்பிச்சு பாபர் உமாயூன் அக்பருடைய சீர்திருத்தங்கள் என்ன, ஸோ அவங்க எல்லாம் பண்ணாங்க, கட்டடக்கலை நிலவரசர் யாரு, சரிங்களா, இந்த மாதிரி டீட்டெயிலாக படிச்சுக்கணும். முகல்ஸில் கேள்வி இல்லாத எக்ஸாம்ஸ் கிடையாது. ஸோ முகல்ஸ் ஒரு கேள்வி லாக் பண்ணிடுறோம், முகல்ஸு படிச்சுக்கணும். அதுக்கடுத்து மராத்தாஸ், மராத்தியர்கள். ஸோ மராத்தியர்கள்னாலே சிவாஜி தான், மராத்தியர்களும் படிச்சுக்கணும். சரியா, விட முடியாது தான். ஏன்னா சிவாஜி பற்றி கேள்வி கேட்பான், ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஸோ சத்ரபதி சிவாஜி என்ற பட்டப்பெயர் வந்து சத்ரபதி சிவாஜி அப்படின்னு பட்டப்பெயர் எந்த எங்கு நடைபெற்ற விழாவில் கொடுக்கப்பட்டுச்சு, ரேக்கார் கோட்டை கேட்டிருந்தான். அதே போல் சிவாஜி பிறந்த இடம் எங்கே, பூனாவில் உள்ள சிவனரி கோட்டை, இதுவும் கேட்ட கேள்வி. அப்போது அது மட்டும் இல்லாமல் சிவாஜி அரசவையை அலங்கரித்த அமைச்சரவையுடைய பேதி என்ன, சரிங்களா, நம்ம தெரியும் எங்கே படிச்சிருக்கோம், அஷ்ட பிரதான் என்ற அமைச்சரவை சிவாஜி ஆட்சி காலம் தெரிஞ்சு. அப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். அப்போ இதில் இதை எதுவுமே நம்மளால் மிஸ் பண்ண முடியாது. இண்டோஸ் வேலி சிவிலைசேஷனில் தொடங்கிங்க பாருங்கள், இண்டோஸ் வேலி சிவிலைசேஷனில் தொடங்கிங்க, இண்டோஸ் வேலி சிந்தோலி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தென்னிந்திய வரலாறு. தென்னிந்திய வரலாறு ரொம்ப முக்கியம் நமக்கு, வரலாறு ரொம்ப முக்கியம் தென்னிந்திய வரலாறு. அதுலேயுமே இது எதை பற்றியெல்லாம் படிப்போம், தென்னிந்திய வரலாறுல தென்னிந்திய வரலாறு அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா சங்க காலத்துலேருந்து நம்ம படிக்கிறோம். எங்கிருந்து படிக்கணும், சங்ககாலம். ஸோ சங்ககாலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். சரி, சங்ககாலத்தில் யாரை பற்றி படிப்போம், சங்ககாலத்தில் சேரர்களை பற்றி படிப்போம், அப்புறம் சங்ககாலத்தில் சோழர்களை பற்றி படிப்போம், அடுத்து சங்ககாலத்தில் பாண்டியர்கள் பற்றி நம்ம படிப்போம் சங்ககாலத்தில். சரியா, அப்போது சேர சோழ பாண்டியர்கள் இவங்க மூணு பேரையும் பற்றி சங்கம் மேஜில் படிச்சு படிப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கப்புறம் சங்கமேஜில் ஸோ தென்னிந்திய வரலாறு சங்ககாலமா, அப்போ ஃபஸ்ட்டு சங்ககாலம் படிச்சிடணும். சங்ககாலத்துக்கு அப்புறம் தென்னிந்திய வரலாறு நம்ம யாரை பற்றியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா பல்லவர்களை பற்றி படிக்கணும். யாரை பற்றி படிக்கணும், பல்லவர்கள், பல்லவர்களை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் சோழர்கள், சோழர்கள் மீன்ஸ் பிற்கால சோழர்களை பற்றி நம்ம படிக்கணும். என்ன சோழர்களை பற்றி படிக்கணும், பிற்கால சோழர்கள், பிற்கால சோழர்களை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்களை பற்றி படிக்கணும், பிற்கால பாண்டியர்கள். ஸோ பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் இரண்டு டைப் இருக்குங்க. ஒன்று முதலாம் பாண்டிய பேரரசு, ஸோ இன்னொன்று இரண்டாம் பாண்டிய பேரரசு. ஸோ இது ரெண்டுமே பிற்கால பாண்டியர்களை நமக்கு இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த தென்னிந்திய வரலாறில் சங்கமேஜ் படிச்சுக்கணும். பிற்கால பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் இதை பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஒவ்வொரு குருஃபோர்லையுமே நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய வரலாறில் எப்படியாச்சும் இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து ஒரு மூணு கேள்வி கம்பல்சரியாக கேட்டுருவோம். பல்லவாஸ்லேருந்து ஒரு ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி, பாண்டியாஸில் ஒன்று, சோழாஸில் ஒன்று ரெண்டு, குறைஞ்சது இந்த தென்னிந்திய வரலாறு டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு வந்து மூணுலேருந்து, சரியா, குறைஞ்சது இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கொஷின். ஸோ குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அதிகபட்சம் ஒரு 6 கேள்விகள் இந்த தென்னிந்திய வரலாறு டாப்பிக்கில், மூணு கொஷின் குறைச்ச பிடிச்சா கேட்டுடலாம். சரியா,
முக்கியமானது. மதினா போனதுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க சரியா, கொஸ்டின் பேப்பர் இல்லை கேட்டதில். ஸோ பாண்டியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பெண்கள் என்ன சேவிப்பு வச்சுருப்பாங்க, சிறுபாடு என்ன சேவை பழக்கம் இருந்துச்சு கேட்டது. காஞ்சியில் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார், இரண்டாம் நரசிம்மவர்மன், இது 2012 குரூப் 4 கேட்ட கேள்வி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சித்திரக்கார புள்ளி வீஸ்ட சித்திரம் என்று அழைக்கப்படுவது யார், அதே போல் முதலாம் மகேந்திரம்னு சமண சமயத்துக்கு சைவ சமயத்துக்கு மாற்றினது யார், ஐயா தமிழ்நாட்டில் குடவரை கோயில் யார் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, இந்த வாரி கேள்விகள் பல்லவாசுவியில் கேட்குறான். அதே போல் சோழாசு எடுத்தோம்னா உத்தரமேறு கல்வெட்டு, சோழனுடைய நிர்வாக முறையை பெற்றனுடைய கல்வெட்டு என்ன கல்வெட்டு, உத்தரமேறு கல்வெட்டு கேட்கலாம். கங்கை கொண்டை சோழபுரம் என்ன, தஞ்சை பிரதேசாலயத்தை யார் கட்டினா, இந்த மாதிரி சோழாஸ்ல இருந்து ஃபுல் டீடெயிலும் படிச்சுக்கணும். நம்ம க்வெஸ்சன் இல்லாத எக்ஸாம்ஸே கிடையாது. அப்போ நம்ம தென்னிந்திய வரலாறுல இதெல்லாம் பத்தி படிச்சுக்கணும் அப்படின்னா, சங்ககிமே சங்ககாலம், பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பத்தி படிச்சுக்கணும். அப்ப இந்த டாபிக்கை ஃபுல்லா நம்ம படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாபிக்கை ஃபுல்லா நம்ம படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன் பாருங்க, சில்சமை நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு. ஸோ இந்த டாபிக்கை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா போதுங்க, நம்ம இதிலிருந்து ஒரு ஒன்பது கேள்விகள் நம்ம கேட்டிருக்காங்க. கடைசி அறைப்பட்ட குரு ஃபோர் தேவையில் நம்ம 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 9 கொஸ்டினில் ஒரு 8 கொஸ்டின் அப்படியே அட்டம் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு எங்க போகும்னா, இந்த சிலபஸ்ல இல்லாம கீழே 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம் மொழி வழக்காறு, இந்தியா ஒரு மதசார்பட்ட நாடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கேள்வி அல்லது ஒரு கேள்வி மட்டும்தான் இந்த சாப்டரை தாண்டி இந்த சாப்டர்ல கேட்டா. அப்ப இந்த சாப்டர் மட்டும் நம்ம டீட்டெயிலா வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 8 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி, இதுக்கு எதெல்லாம் சார் படிக்கிறது, ரொம்ப பேருக்கு உள்ள குழப்பம் இதுதான் யா. ஸோ எந்த புத்தகத்தை நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சுங்க, ஸ்கூல் புக்கில் சிலவங்க சொல்லுவாங்க என்னன்னா, சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கா, ஹிஸ்ட்ரி வந்து 6th டென்த் வரைக்கும் எல்லா பாடத்தையும் ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சிருக்கு யா, அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் படிக்காதீங்க. A to Z ஹிஸ்ட்ரி எல்லா பாடமும் சிலபஸில் கிடையாது. நம்ம பண்ணுற தப்பு அதுதான், நம்ம டயத்தை ஃபுல்லாக அதில் தான் வேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன தெரியுது, தெரியுது இல்லை, தமிழே மாதிரி GS-க்கும் எல்லா பாடத்தையும் படிக்கிறோம், அது தவறு, எல்லா பாடத்தையும் படிக்கக்கூடாது. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் மட்டும்தான் படிக்கணும். ஸோ அதனால் இப்போ நமக்கு சிந்து சமய நாகரிகம் இருக்கா, ஸ்கூல் புக்கில் சிந்து சமய நாகரிகம் எங்கெல்லாம் இருக்குது, எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கும், 6th இருக்குது, அதேபோல் 9th இருக்கு, அதேபோல் 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கு, 11th எத்திக்ஸ்ல இருக்கு. ஸோ அதை மட்டும் படிச்சா போதுங்க, புரியுதா சொல்லுங்க, புரியுதா. அடுத்து குப்தாஸ் எங்க இருக்கு, சரி குப்தாஸ் எங்க இருக்கு, 6th இருக்கு, அதேபோல் நம்ம 11th இருக்கு, அதை மட்டும் படிச்சா மட்டும் நமக்கு போதுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் 4 யூனிட் 4 உள்ள இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்த சாப்டருக்கு நீங்க பள்ளி பாட புத்தகங்கள்ல என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பேக் டு ஸ்டடி, எந்தெந்த பாடங்கள் பள்ளி பாட புத்தகத்துல படிக்கணும் அப்படிங்கிற பேக் டு ஸ்டடி வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வச்சிருக்கோம் லிங்க், அதுல டவுன்லோட் பண்ணிங்க, அந்த PDF எடுத்து வச்சுங்க. அந்த PDF ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த பாடத்தை மட்டும் படிங்க போதும், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். புக் குரூப் 4 10th லெவல் தான். ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை டீட்டெயிலாக படித்தாலே ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ அப்போ யூனிட் 4 பற்றி நம்ம பார்த்தோமா. அடுத்த ஹிஸ்ட்ரி நம்ம நெக்ஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகிற யூனிட் வந்து பார்த்தோம்னா INM, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. ஓகேவா, வரலாறு பாடத்தில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பகுதிகளில். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கு நமக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டும் ரொம்ப முக்கியமானது தாங்க. சரியா, கடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணால் 2000 பாருங்க. ஸோ 2022 குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணால் அதில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல 4 தான் சார் கேட்டிருக்காங்க, அப்போ அதை வந்து டீலில் விட்டுருவோமா, அப்படிலாம் கிடையாது, டீலில் விடவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது சரியா. அப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பாருங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஓவரால் ஸோ நமக்கு வந்து சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய மறுமலர்ச்சி வந்து ஆரம்பிச்சு, தேசிய மறுமலர்ச்சி ஆரம்பிச்சு ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்,
ஸோ அந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்கால எழுச்சிகளில் மைசூர் போர், கர்நாடக போர், பிளாசி போர், பக்சார் போர், கிளர்ச்சிகள் எங்கெங்க யார் கிளர்ச்சி பண்ணா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆங்கிலருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் நமக்கு அடுத்து வந்துடும். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றதுல ஆரம்பிச்சு காங்கிரஸ் தலைவர்கள் யார் யாரு, இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ள தலைவர்கள் என்ன, அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிடணும். ஐஎன்எம் 10th புத்தகத்தில் இருக்கு, 12th புத்தகத்தில் இருக்கு, A to Z இருக்கு, டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப இதெல்லாம் முக்கியமான சாப்டர். ஆங்கில ஆட்சிக்கு அதாவது தொடக்க கால கிளர்ச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் உருவாதல், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, இது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கு, நம்ம படிச்சிருவோம். நான் இடையே சொல்லியிருக்கேன் நம்ம சிலபஸில் என்னென்ன பாடங்கள் இருக்கு. ஸோ வரலாறுக்கு நீங்கள் என்னென்ன பாடங்களை படிக்கணும், அதுக்கான அந்த வேட் டு ஸ்டடிங்கிற ஒரு PDF வந்து இந்த வீடியோ கீழே இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை டவுன்லோட் பண்ணி அந்த பாடங்களை மட்டும் படிங்க போதும். சரியா, ஸோ இதை கொடுத்துருவோம், பிரித்து கொடுத்துருவோம். ஆனால் இந்த சிலபஸில் உள்ள ஒரு டிராபேக்ஸ், இந்த சிலபஸ்ல ஸ்கூல் புக்ல இல்லாத சாப்டர் எதுன்னு நம்ம பார்த்தா, இதுக்கு ஸ்கூல் புக்ல சாப்டர்ஸ் இருக்காது. எதுக்கு மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல அம்பேத்கரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் தான் இருக்கும், ஆனா பகத்சிங்கை பத்தி டீட்டெயிலா இருக்காது, பாரதியாரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா இருக்காது, வாவுசியை பத்தி டீட்டெயிலா இருக்காது. ஸோ ஜவஹர்லால் நேரு பத்தி டீட்டெயில், காமராஜர், மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பலர், இந்திய விடுதலைக்காக போராடிய தலைவர்கள், இந்த தலைவர்களை பத்தி டீட்டெயிலா நினைச்சிருக்காது, இருக்காது. ஸோ ஸ்கூல் புத்தகத்தில் டீட்டெயிலாக இருக்காது. பட் இதுவும் ரொம்ப முக்கியமானது, கேள்விகள் வரக்கூடிய ஒரு சாப்டரும் கூட ஐஎன்எம்ல, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல. அப்போ இதுக்கு என்ன சார் பண்றது, ஸ்கூல் புக்ல வேற இல்லை, நம்ம என்ன பண்றது, நம்ம ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனல்ல இந்த எல்லா நேஷனல் லீடர்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அம்பேத்கரா, அம்பேத்கரை பத்தி டீட்டெயிலா வீடியோ இருக்கும் நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல. நீங்க பிளேலிஸ்ட்ல போய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா தலைவர்களை பத்தின வீடியோ நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம், நீங்க அதை வச்சே ஃபுல்லா படிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து காமராஜரை பத்தி டீட்டெயிலா இருக்கு, பகத்சிங் பத்தி டீட்டெயிலா இருக்கு, அப்துல் கலாம் ஆசாத், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் டீட்டெயிலா இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ் டீட்டெயிலா இருக்கு. ஸோ எல்லா தலைவரையும் பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம், அதை மட்டும் படிங்க போதுங்க. அவருடைய ஒரு தலைவர் எடுத்துட்டோம்னா அவரை பத்தி என்னெல்லாம் இருக்கோல, பிறப்பு இறப்பு. ஸோ அதுக்கப்புறம் இந்திய விடுதலை போராட்டத்தில் அந்த தலைவருடைய பங்களிப்பு என்ன, அவர் எழுதிய புத்தகங்கள், ஏதாவது புத்தகம் எழுதினானா அந்த புத்தகத்தை பத்தி, அவர் நடத்திய பத்திரிகைகள், அதாவது பத்திரிகையில ஏதாவது ஒரு பத்திரிகை நடத்தினானா பத்திரிகையை பத்தி, அவருடைய முழக்கங்கள், அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள், இந்த மாதிரி டீட்டெயிலா எல்லா தலைவரையும் பத்தி நம்ம அகாடமி யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அப்போ ஐஎன்எம்ல நமக்கு நோட்ஸ் இல்லை, படிக்க முடியாது அப்படின்னு இல்லை. ஸோ ஐஎன்எம்ல இந்த பகுதிகளுக்கு ஃபுல்லா நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பார்த்து என்ன செய்யுங்க, ஃபுல்லா படிச்சிடலாம். ஓகேவா, சரி பாருங்க. ஸோ அப்போ ஐஎன்எம்ல இதுக்கெல்லாம் நம்ம வீடியோ இருக்கு, நம்ம பார்த்து படிச்சிடலாம். நெக்ஸ்ட், விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறைகள், வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள். ஸோ இந்த டாபிக்ல நம்ம வந்து டீட்டெயிலா என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஏதாவது பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட பல்வேறு நிலைகள் மீன்ஸ் ஸ்டேஜ் இயக்கம்னா என்ன, வங்க பிரிவினை என்ன, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் எப்படி போகுது இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ல, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம என்ன நம்ம ஸ்கூல் புக்ல கொஞ்சம் இருக்குது. ஸோ அது என்னென்ன பாடம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த பாடத்தை படிச்சுங்க. இது ஒரு முக்கியமான சாப்டர். கடைசி வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவினை, ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பட் ஓவரால் ஐஎன்எம் ஃபுல்லா இதை டீட்டெயிலா இதை பார்த்தணும் அப்படின்னா, அது இல்லை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ண முடியாது. ஏன் மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் ஃபுல் ஸ்கோர் வாங்க முடியும். ரொம்ப ஒரு எளிமையான பகுதி ஹிஸ்ட்ரி போர்ஷன், ஆனால் மார்க் அதிகமான க்வெஸ்சன் வரக்கூடியது, மார்க் அதிகமாக கிடைக்கக்கூடியதும் ஹிஸ்ட்ரி தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதில் நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடங்கள் படிக்கணுங்கிறதுக்கு கீழே வேட்டர் ஸ்டடி இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேவா, சரி ரைட். அப்போ ஐஎன்எம் நம்ம பாட்டோம், ஐஎன்எம் இதெல்லாம் படிக்கணும்னு நம்ம பாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வரலாறு பாடத்துல மிஸ் பண்ணக்கூடாத பகுதிகள்ல. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 8ங்க. ஸோ 28, இதுக்கு தான் நம்ம பெரும்பாலான பேர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறது இந்த 28. ஸோ 28ல் எந்தெந்த போர்ஷன் படித்தா மார்க் வரும், எப்படி படிக்கிறது, இதை பற்றி ஓரளவு எல்லாருக்குமே நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த யூனிட் 8க்கு தான். அதை பார்த்து பயப்படுவாங்க.
ஸோ யூனிட் 8 என்ன சார் வரும், புதுசாக சிலபஸ் வேறு, எத்தனை கேள்வி கேட்பான், அதிகமான கேள்வி கேட்பானா, இது எப்படி படிக்கிறது, ஸ்கூல் புக்கில் இருக்கா இல்லையா, நான் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கன்ஃபியூஸே ஆக வேண்டாங்க, இதுக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆகணும், ரொம்ப சிம்பிள். ஸோ யூனிட் 8 பொறுத்தவரை பார்த்தோம்னா இதில் நம்ம பிரிக்கணும் முதல்ல சிலபஸை, இதில் மனசு முதல்ல சிலபஸை பிரிக்கணும். பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஒன்று இல்லை, இதில் ஃபஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது ஃபஸ்ட் சாப்டர் சரியா. ஸோ அப்போ சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்க, தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம சிலபஸில், ஓகேவா. ஸோ அப்போ இது ஈஸி போர்ஷன் நமக்கு. அதுக்கடுத்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ இந்த போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த போர்ஷனுக்கு நம்ம தனியாலாம் எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டும். சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தேவிதா புத்தகத்தை எடுத்துருவோம், தமிழ் இலக்கிய வரலாறு தேவிதா புத்தகம், அல்லது தமிழ் இலக்கிய வரலாறு பாலசுப்ரமணியன் ஆத்தர் எழுதின புத்தகம், ஸோ இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க, நம்ம குரூப் டூ குரூப் ஒனுக்கு போகவே வேண்டாம், குரூப் ஃபோர் தான் படிக்கிறோம். ஸோ அதனால இந்த டாபிக் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டாபிக். இந்த டாபிக் நீங்கள் ஸ்பெஷலாலாம் போட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, இந்த டாபிக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணணும்னா, ஸோ ஸ்கூல் புக்கில் நம்ம ஏற்கனவே தமிழ் படிப்போம், தமிழ் எல்லாருமே நம்ம 100 மார்க் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தமிழ் படிப்போம், அந்த 100 கொஸ்டின் தமிழ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 150 மார்க், அப்போ 100 கொஸ்டின் நமக்கு தமிழ் இருக்குது. ஸோ அந்த 100 கொஸ்டினுக்கு நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, என்ன படிப்போம், செய்யுள் பகுதி ஒன்று படிப்போம், 6th to 12th வரைக்கும் செய்யுள் பகுதி படிப்போம் பார்த்தீங்களா, அந்த செய்யுள் பகுதி தாங்க இந்த போர்ஷன், இது சங்ககாலம் முதல் இக்கலாம் வரை இலக்கியம். அந்த செய்யுள் பகுதியை மட்டும் தமிழில் படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சுக்கிங்க, எதை செய்யுள் பகுதியை, அப்படியே செய்யுள் பகுதியை டீட்டெயிலாக நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சாப்டருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா. தனியாக இலக்கிய வரலாறு புத்தகத்தெல்லாம் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது செய்யுள் பகுதி அப்படிலாம் படிச்சு முடிச்சிடுறமா. சரி அடுத்து நெக்ஸ்ட் வாங்க சார், யூனிட் 4 அடுத்து எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறது இதுதான் சார், இது எனக்கு இதுக்கான தீர்வு என்ன சார் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, எல்லா மாணவர்களும் கேட்கறது, எல்லா மாணவர்களும் பயப்படுறது திருக்குறள் சார். ஏன்னா இந்த போர்ஷன்ல இருந்து நம்ம எங்கேயுமே படிச்சிருக்கோம், எங்கேயுமே பார்த்தோம், 2022 குரூப் 4 இந்த போர்ஷன்ல இருந்து நமக்கு எத்தனை கேள்வி கேட்டுருக்காங்க, 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த யூனிட் 8 இருந்து 8 கொஸ்டின்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 800,000 பேருக்கு முன்னால போயிடும், அந்த அளவு ரொம்ப ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த திருக்குறள் சாப்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எல்லாரும் பார்த்து பயப்படுறது திருக்குறள் சார், திருக்குறள் என்ன பண்றது, இதிலிருந்து கேள்வி கேட்பா, இது மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இருக்கு சார், அதை படிக்கலாம் இதை படிக்கலாம், எதையும் படிக்க வேணாம், ஸ்கூல் புக்கில் திருக்குறள் நல்லா தெளிவாக படிங்க, நான் சொல்கிற ஒன்றே ஒன்றா, ஸ்கூல் புக்கில் திருக்குறளை தெளிவாக படிங்க, 6th to 12th வரைக்கும் புக்கில் உள்ள திருக்குறளை நல்லா டீட்டெயிலாக படிங்க, குறள் விளக்கம் படிச்சிடணும். ஸோ திருக்குறள் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்பான், முந்தி மாதிரி வந்து, ஸோ 2 அடி இருக்குது, 1 அடியில் ஒரு 2 வார்த்தையை வந்து கட் பண்ணிட்டு கேள்வி கிடையாது, ஒரே அடியில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே அடியில் கொடுத்து 2 சென்டென்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு இப்போ கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி குறளை கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணுற மாதிரி கேட்கலாம், அல்லது விளக்கத்தை கொடுத்துட்டு மேற்கண்ட விளக்கத்திற்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய் அப்படின்னு கேள்வி கேட்கலாம், அப்படி இல்லையா மேலே ஒரு படம், ஸோ படத்தை கொடுத்துட்டு படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய் அப்படின்னு கேள்வி கேட்கலாம், அப்படி இல்லையா ஒரு கதை, ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி, ஸோ கதையை கொடுத்துட்டு கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய் இப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப திருக்குறள்ல இப்படிலாம் கேள்விகள் இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணோம், திருக்குறள்ல தமிழ் புத்தகத்துல திருக்குறள் நம்ம படிப்போம், 6th செய்யுள் பகுதியா அல்ல திருக்குறள் இருக்கும், அந்த திருக்குறளை மட்டும் டீட்டெயிலா படிச்சுக்கணும், லைன் பை லைனா நல்லா ரீட் பண்ணி விளக்கத்தை படிச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்குள்ள திருக்குறளை மட்டும் படிக்காமல் அந்த திருக்குறள் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் புக்கு பின்னால புக் பேக் கொஸ்டின் இருக்கும் சரியா, புக் பேக் கொஸ்டின், அந்த புக் பேக்கில் செய்முறை திறன் பயிற்சி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஒரு படத்தை கொடுத்துருப்பான், அங்கே ஒருத்தர் தீ வச்சு எரிச்சிட்ருப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அப்போ இந்த படம் கொடுத்து கீழே இதுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்ய ஒரு செய்முறை திறன் பயிற்சி கொடுத்துருப்பான், நம்ம அந்த குறளை படிச்சிருப்போம் உங்களுக்கு. சப்ப இதுங்க எது பொருத்தமான திருக்குறள் என்ன, ஒருத்தன் 2 பேர் பேசுகிறாங்க, ஒருத்தர் அங்கே வந்து நம்ம தீயை வச்சு எரிச்சிட்டு இருக்காரு, இது பொருத்தமான திருக்குறள் என்ன, தீயினால் சுட்டப்பெண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு
சரியா? சோ இதான் அந்த படத்துக்கு பொருத்தமான தொகுப்பு. இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் புத்தகத்துல இருக்குங்க, தமிழ் புத்தகத்துல இருக்கு. அப்போ இந்த சாப்டர் 8ல திருக்குறள் சாப்டர் எப்படி படிக்கணும்ங்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப டவுட் இருக்கும். அப்ப நம்ம என்ன என்ன பண்ணா மட்டும் போதும் இதுக்கு? சோ இந்த குறளை ஃபுல்லாத்தையுமே ஸ்கூல் புக்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள திருக்குறள் போர்ஷனை லைன் பை லைனா ரீட் பண்ணி விளக்கத்தை படிச்சிருங்க. திருக்குறள் கிளம்பிட்டா முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, முடிஞ்சிடும் தான். அடுத்து நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். சரி சார், சரி இதெல்லாம் நம்ம தமிழ்ல கவர் ஆகிறது. ஹிஸ்டரிக்கு வாங்க சார். ஹிஸ்டரி எங்கே இருக்கு பார்ப்போம். அப்போ நான் ஹிஸ்டரி இங்கே தாங்க இருக்கு. ஒரு ரெண்டு சாப்டர் ரொம்ப ஈஸியாக கவர் ஆகக்கூடிய சாப்டர் இங்கே இருக்குங்க. ஹிஸ்டரி யூனிட் 8ல பாருங்க. ஸோ 8 இங்கே இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இதில் பாருங்க, பார்க்கலாம் பாருங்க. இங்கே இருக்கு, எங்கே இருக்கு, இங்கே இருக்கு பாருங்க. ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, தமிழ்நாட்டில் சுதேச இயக்கம் எப்படி ரன் ஆச்சு, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எப்படி போச்சு, தமிழ்நாட்டில் சைமன் குழுவை யாரெல்லாம் புறக்கணிச்சா, தமிழ்நாட்டில் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை யார் நடத்தினா, இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்களிப்பு என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ இத நம்ம டீடைலா படிச்சுக்கணும். ஏன்னா வஉசியை பத்தி கேட்பாங்க, சுயேசி நீராவி கப்பல் கழகம் கேட்டிருக்கான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணது யார் கேட்டிருக்கான். தமிழ்நாட்டில் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றுச்சு கேட்டிருக்கான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு, எந்த மாசம், யார் தலைமையில எங்கிருந்து நடந்துச்சு கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் உப்பு எடுத்ததுக்காக, உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக கை செய்யப்பட்ட பெண்மணி யார் கேட்டிருக்கான். சரியா? உப்பு எடுத்த மீடியாவுக்கு அபராதம் கட்டிய பெண்மணி கேள்வி கேட்டிருக்கான். தமிழ்நாட்டில் வெள்ளிணை வெளியேறு இயக்கம், வெள்ளிணை வெளியேறு இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணது யார் கேள்வி கேட்டிருக்கான். ஸோ அப்போ இதெல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி. எந்த டாபிக்ல? இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குங்கிற இந்த சாப்டர்ல கேட்டது. ஸோ அப்போ இந்த சாப்டரை நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்துங்க நெக்ஸ்ட் ஆங்கிலர்களுக்கு பாருங்க, அடுத்த சாப்டர் கேள்வி வரக்கூடிய ஒரு சாப்டர் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த கிளர்ச்சிகள் தொடக்க கால கிளர்ச்சிகள் மீன்ஸ் பாளையக்காரர் கிளர்ச்சிதுன்னு ஆரம்பிக்கணும். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி முதன் முதலா யார் காலத்துல பாளையக்காரர் முறை உருவாக்கப்பட்டுச்சு, தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தது யாரு, தமிழ்நாட்டில் முதல்ல ஆங்கில அரசுக்கு வரி கட்டம் மறுத்த பாளையக்காரர் யாரு, சரிங்களா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாளையங்களா பிரிச்சாங்க. இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் கேள்வி. லாஸ்ட் டைம் இந்த ஒரு சாப்டர்ல இருந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க குரூப் 4ல, போன குரூப் 4ல 2022 க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த சாப்டர்ல இருந்து மட்டும் என்ன சாப்டர், ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சாப்டர். மொத்தம் 3 பாட்டா பிரிப்போம். என்னென்ன பாட்டு? பாளையக்காரர் கிளர்ச்சி 1, பாளையக்காரர் கிளர்ச்சி 1, 2வது தென்னிந்திய புரட்சி 2, 3வது வேலூர் கழகம். இந்த 3மே ஆங்கிலருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில். இந்த டாபிக்ல இந்த 3 பேரை பத்தி நான் படிச்சிருப்போம். பாளையக்காரரை பத்தி படிச்சிருப்போம், தென்னிந்திய புரட்சியை பத்தி படிச்சிருப்போம். தென்னிந்திய புரட்சினாலே மறு சகோதரர் தான் பத்தி படிச்சிருப்போம். அதுக்கடுத்து வேலூர் கழகத்தை பத்தி படிச்சிருப்போம். இந்த 3 டாபிக்ல இருந்து 4 கேள்வி பாருங்க. அப்ப ஒரே சாப்டர்ல 4 கேள்வி அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த 8ல, இதில் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை பற்றி கேள்வி கேட்டிருக்கான், அப்புறம் கட்டபொம்மனை பற்றி கேள்வி கேட்டிருக்கான், புலித்தேவரை பற்றி கேள்வி கேட்டிருக்கான், மருசகுலை பற்றி கேள்வி கேட்டிருக்கான், வேலு கழகத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கான், யாரெல்லாம் எப்போல்லாம் தூக்கிடப்பட்டாங்க கேள்வி கேட்டிருக்கான், ஸோ எந்த இடத்துல தூக்கில் போட்டாங்க கேள்வி கேட்டிருக்கான். ரிப்பீட்டடாக 2019 தேர்வுலையும் சரி, 2022 தேர்வுலையும் சரி, தொடர்ச்சியாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. எந்த சாப்டர்ல இருந்து? இந்த ஆங்கிலுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்கிற சாப்டர் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர், படிச்சிடணும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. சரியா? ஸோ இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படி நம்ம ஆரம்பிச்சோம்னா இதுக்கு தான், ஸோ இதுக்கு நம்ம படிச்சுக்க மாட்டோம், கொஞ்சம் டவுட் வேற இருக்கும், எல்லா பெண்களை பற்றி டீட்டெயிலாக இருக்காது. இதுக்கான வீடியோ நம்ம அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், ஒரு 15 பெண்களை பற்றி. இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு ஆரம்பிச்சா வேலு நாச்சியார்லேருந்து படிக்கணும். வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்புஜல் அம்மாள், அசலாம்பிகை அம்மையார், அதுக்கப்புறம் தருமா அம்பாளை பற்றி படிக்கணும், நாகம்மை அம்மையாரை பற்றி படிக்கணும், அதே போல் பார்த்தோம்னா எஸ்ஆர் கண்ணம்பாலை பற்றி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 பெண்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்களிப்பு, ஒரு 15 பேர் இருக்கு. இந்த 15 பேருக்கான டீட்டெயிலான நோட்ஸும் நம்மகிட்ட இருக்காது ஸ்கூல் புத்தகத்தில். ஸோ இந்த ஒரு சில சாப்டருக்கு ஸ்கூல் புத்தகத்தில் நமக்கு நோட்ஸ் இருக்குது.
ஒரு சில சாப்டருக்கு ஸ்கூல் புத்தகத்தில் நோட்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த சாப்டர் நம்ம எடுத்துட்டோம்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு இந்த சாப்டர் நம்ம எடுத்துட்டோம் வச்சுங்களேன், இது ஸ்கூல் புத்தகத்தில் இந்த சாப்டருக்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா நோட்ஸ் நமக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த சாப்டரை பாருங்க, இந்த சாப்டரை நமக்கு என்ன இந்த படிக்க என்ன பண்ணணும், நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல இந்த சாப்டருக்கான வீடியோஸ் இருக்கு. பெண்கள் ஒவ்வொரு பெண்களை பத்தி அசலாம்பி அம்மையாரா ஒரு வீடியோ, அஞ்சலை அம்மாவா ஒரு வீடியோ, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி வீடியோஸ் நமக்கு இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்துட வேண்டியதான். ஏ நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த 15 பெண்களையும் படிச்சு நோட்ஸ் எடுத்துடலாம், முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் கடைசி சாப்டர், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஸோ இந்த சாப்டர், ஸோ இதில் யாரை பற்றியெல்லாம் நம்ம படிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தா, இதில் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சீர்திருத்தவாதிகள்னா வைகுண்ட சுவாமிகளை பற்றி, அயோத்தியாச பண்டிதரை பற்றி, பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை பற்றி, ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நம்ம படிப்போம் இந்த சாப்டரில், சரியா இந்த சாப்டர். ஸோ அப்போது இந்த மிஸ் பண்ணக்கூடாத பகுதிகள் அப்படின்னா இந்த யூனிட் 8ல் வரலாறுல யூனிட் 8ல் மிஸ் பண்ணக்கூடாத போர்ஷன் பகுதிகள் அப்படின்னா இந்த தேர்ட் சாப்டரும் பாருங்கள், தேர்ட் சாப்டரும் ஃபோர்த்து சாப்டரும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கட்டாயமாக இந்த சாப்டர்ஸில் நமக்கு கேள்விகள் எப்போதுமே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சாப்டரை மிஸ் பண்ணவே கூடாது, படிச்சிடணும். சரி சார், இதை நாங்கள் படிச்சிடறோம், ஓகே. இதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்கு? இதுக்கு சோர்ஸ் நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து பண்ண, இந்த பெண்களின் பங்களிப்புக்கு மட்டும் ஸ்கூல் புத்தகத்தில் நமக்கு நோட்ஸ் இருக்காது. ஸோ இந்த பெண்களின் பங்களிப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அகாடமி யூடியூப் சேனலில் என்ன பண்ணியிருந்தாங்க, வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுங்க. மற்றது எல்லாமே, ஸோ அதே போல் தமிழ் சமுதாய வரலாறு, தொழில் கண்டுபிடிப்பு, இதுக்குன்னு நம்ம ஸ்கூல் புக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான சோர்ஸ்கள் இருக்கும். ஸோ அப்போது இதை பற்றி படிக்கணுமா, அதுக்கும் நம்ம அகாடமி யூடியூப் சேனல் வீடியோஸ் இருக்கு, அதையும் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். இதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப், நம்ம ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஆப்ல நோட்ஸ் இருக்கு, அதை பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். டெய்லி நம்ம ஆப்ல நோட்ஸ் இருக்கு, அதை பார்த்து படிச்சுக்கலாம். அப்போ ஸோ இதுதான் இந்த ஏரியாவில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பகுதிகள்ங்க. அப்போ வரலாறுனாலே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதில் ஸ்கூல் புக்கில் இந்த யூனிட் 8க்கும் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகிருக்கு. ஸோ அப்போ யூனிட் 8க்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் ஆங்கிலக்கு எதாவது தொடக்ககால கிளர்ச்சிகள், ஸோ இது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸில் கவர் ஆகிருக்கு, ஸோ இதுக்கான ஒரு வேர் டு ஸ்டடி வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு போட்டிருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மொத்தம் ஹிஸ்டரியை பொறுத்தவரை பார்த்தோம்னா மொத்தம் ஒரு மூணு சாப்டர் நம்ம கேள்வி கேட்டிருக்கா, மிஸ் பண்ணக்கூடாத வரலாறுல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு போர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு எதெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு மரபுகள் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம். டோட்டலாக இந்த மூணு சிலபஸ் நமக்கு வந்து மூணு சப்ஜெக்ட் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே, இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இருக்குன்னா 9 கொஸ்டின், தமிழ்நாடு வந்து ஒரு 8 கொஸ்டின், ஐயன் வந்து ஒரு 4 கொஸ்டின், ஓவரால் ஒரு 21 கொஸ்டின் இந்த சாப்டர்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணு சாப்டருக்கும் நீங்க பள்ளி பாட புத்தகத்தில் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் என்பதற்கான வேர் டு ஸ்டடி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. வரலாறு ரொம்ப மிஸ் பண்ணவே கூடாது இந்த மூணு போர்ஷனுமே, அப்படி மிஸ் பண்ணாம படிச்சா மட்டும்தான் அதிகமான மார்க் வாங்க முடியும். ஏன்னா 21 கொஸ்டின் இந்த மூணு ஏரியாவில் இருந்து மட்டும்தான் வருது. ஸோ அதனால இந்த மூணு ஏரியாவை டீட்டெயிலாக படிச்சிக்கங்க. நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் இல்லாத போர்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐயனம் நம்ம பார்த்தோம், ஐயனம்லாம் ஸ்கூல் புக்கில் சில போர்ஷன்ஸ் இல்லை, அது நம்ம அகாடமி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்போம் மகாத்மா காந்தியை பற்றி, நேருவை பற்றி, அப்துல் கலாம் ஆசாத்தை பற்றி. ஸோ டீட்டெயிலாக நம்முடைய ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலில் வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சில டாபிக்ஸ் வந்து இன்னும் கிளியராக நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஹைடெக் அகாடமி ஆப் வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது, ஃப்ரீ தாங்க. அந்த ஆப்பை என்ன பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் உள்ள நோட்ஸும் எடுத்து படிங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வரலாறு பாடத்தில் மிஸ் பண்ணக்கூடாத பகுதிகள், இதுதான். மிஸ் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் அதிகமான ஸ்கோர் இந்த ஹிஸ்ட்ரி போர்ஷனில் நம்மளால் வாங்க முடியும் குரூப் 4 தேர்வில். தொடர்ந்து இது போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.